நல்லா பார்த்துங்கப்பா, யாராவது வரணும்னா வந்துடுங்க வீட்டுக்கு, ஆட்டி விடுங்க. இந்த பக்கம் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் இப்போ ஹோம் டூர் போட போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஹோம் டூர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார் செட்டை பார்த்துக்கலாம் வாங்க, அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்ட் வியூ போகலாம். இதுதான் ஆர்த்தி அவங்களோட கார் செட்டு. ஆமாம், நல்லாயிருக்கும். வெல்கம் கைஸ். இங்கே தான் பைக்கெல்லாம் நிற்கும், இப்போ நம்ம கம்மியாக இருக்குது, இல்லாட்டி பக்கத்தில் இருந்து எல்லா பசங்களும் வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ எல்லோரும் வேலைக்கு போனாலும் அவங்க பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இல்லாட்டி எல்லா பைக்கும் இங்கே தான் நிப்பாட்டோம். இதுதான் வந்து ஸ்கூட்டி, பல வருஷமாக ஓட்டாமல் பல மாதமாக ஓட்டாமல் இருக்குது. முதல் எட்டு போடுங்கடா. லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சு, பட் ஓட்ட முடியல, நான் அங்கே இருக்கிறதுனால ஓட்ட முடியல. இங்கே தான் ஓட்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் பேர் நேரம் வேறு சரியில்லாமல் இருக்கா, பட்டுன்றதுக்குள்ள சம்மந்தா தெரியும்ல, அதுதான் இது. ஓட்டிடுவேங்க, ஓட்டுவேன் கண்டிப்பாக. இதை ஓட்டுறது இது மூலியமாக தான். இது என்னோட பைக்கு, அவங்க அப்பா எடுத்து வந்து பாட்டினாரா? ஆமாம். சரி சரி, பைக் வெளியே நின்றுச்சுல. சரி, அது வந்து ஆர்த்தி அவங்களோட காரு, உள்ளே இருக்குது, அதை ஓப்பன் பண்ண முடியாது இப்போதைக்கு. இது வந்து கார் செட்டு. பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே வந்து இங்கே பைக் நிப்பாட்டிக்கிடுவானுங்க. இங்கே தான் அவங்க வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது வந்து வாஷிங் மிஷின். இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இது வந்து கார் செட்டு. இது வந்து வெளியே போகிற டோர், கார் வெளியே போகிறது, பைக் உள்ளே வர்றது எல்லாம். இது இதில் தான் படம்லாம் ஓடும். ஆமாம், நெக்ஸ்ட்டு மேலே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அது மேலே தட்டு வேலை வச்சுருக்காங்க, மேலே ஃபோட்டோஸ். அது என் தம்பி. எந்த வருஷம் எடுத்த ஃபோட்டோ இது? வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப தெரியல, யார் தெரியல, எந்தெந்த மரம் தெரியல, யார் தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. நீ பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறியா? கேட்கவே கேட்காது. இது எங்கள் மேரேஜ் ஃபோட்டோ. இங்கே தான் சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது. ஆமாம், சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது. எங்கள் மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோ அது. இது ரெடி ஃபோட்டோ. இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் கூட இருக்கிற ஃபேமிலி ஃபேமிலி ஃபோட்டோ. அப்படியே வந்தீங்கன்னா இது இது வந்து ஹால். இதுதான் ஹால். ம், ஒரு அப்படியே ரைட் சைட் போனோம் அப்படின்னா. ஆமாம், கிச்சன் போகலாம். இது வந்து கிச்சன் ஏரியா. இங்கே தான் சமையல் மொத்தம் எல்லாம் எல்லா வேலையும் நடக்கும். பார்க்கலாம், இங்கே இருக்கிற அந்த ஜாமா இதெல்லாம் வச்சுருப்போம், அவ்வளோலாம் நீட்டாக வச்சுருக்க மாட்டாங்க. எல்லோரும் வீட்டில் எப்படி தான் இருக்கும், சும்மா அப்படியே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தண்ணி இது இருக்கும், வாட்டர் ஃப்ரீ ஃபயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜின்னி, புகை போக்கி, புகை போக்கி. இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டனால வந்து ஆர்த்தி வந்து அவங்க வீட்டை வந்து பிளாக் போட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் கிச்சன் ஏரியா. இது வந்து வாஷ் பேசிங் ஏரியா. இது டைனிங் ஹால். டைனிங் டேபிள், டைனிங் ஹால். இங்கே தான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆர்த்தி பேசுறது கேட்காது அப்படின்றா நான் பேசி. சாமி ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான். இங்கே தான் வந்து என்னோட நல்லது, சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் இங்கே தான் ஷேர் பண்ணுற பிளேஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஆமாம், சாமிகிட்ட என்னையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற பிளேஸ். இது வந்து ஆர்த்தியோட ஹோமில் இருக்கிற பூஜை ஹால். இந்த ஏரியா பார்த்துக்கோங்க எல்லாரும். பெருமாள் தான் ஆர்த்திக்கு வந்து ஃபேவரட். ஆமாம், பெருமாள் தான் என்னோட ஃபேவரட். பாப்பா தூங்கிட்டு இருக்கனால உள்ளலாம் காட்ட முடியாது. இதாங்க பெட்ரூம்.
டாய்லெட் ஹாலோட ஃப்ரண்ட் சைடு மாமா பெரியமா கூட போட்டோ இது அவங்களோட ரெண்டாவது மூணாவது வீடு இவங்க மாமியார் பெரிய மாமியார் சின்ன மாமியார் வந்து மாமியாரோட அப்பா இது ஹோமோட ஃப்ரண்ட் ஏரியா இப்போ வந்து மேலே கூப்பிட்டு போகுது ஆர்த்தி ரொம்ப ஸ்பீடாக போனேன்னா ஒரு கேமராவில் பிடிக்க முடியாது உனியன் போ லைட்டில் ஆன் பண்ணி விட்டுரு இங்கே ஒரு சிசிடிவி கேம் சிசிடிவி கேமரா இருக்கு வீட்டுக்குள்ளே திருடரை வச்சுக்கிட்டு சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் திருடுங்க இல்லை சாவியை கொடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருக்குல்ல இதுதான் இதுதான் வந்து திருடர் ஆமாம் நான் தான் திருடர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா தெரியும் இந்த கிளாஸ்லேருந்து ஓப்பன் பண்ணு நல்லா பார்க்கலாம் இது வந்து வெளி பக்கம் ரோடு ஹைவே முன்னாடி வீட்டை கட்டி வச்சு மனுஷன் நைட்டு தூங்க முடியல எங்கள் வீட்டு பண்ணு எங்கள் வீடெல்லாம் ரொம்ப சவுண்டே இல்லாத ஏரியாவில் இருக்கும் அதுவும் விளாக் போகிறப்ப பார்ப்பீங்க இந்த ரூம் அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ் ரூமாக போட்டது பட் வந்து அது வந்து ஸ்டோர் ரூமாக மாறி ஆயிடுச்சு ஸ்டோர் ரூமாக மாறிடுச்சு ஆமாம் இது வந்து அவங்க அப்பா வந்து வச்சிருக்கிற ட்ரஸ்டோட ஆஃபீஸ் ரூமாக போட வேண்டியது ஆனால் அவங்க வந்து இப்போ ஸ்டோர் ரூமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க மேலே மட்டும் இந்த யூபிஎஸ் மேல இருக்கிற ஃப்ளோரோட யூபிஎஸ் லைட் ஆன் பண்ணி விடு இது வந்து மேல இருக்கிற ஹால் ரெதி பிறந்தப்ப எல்லாரும் இங்க தான் நைட் போற ஸ்டே ரெதி பிறந்தப்ப அப்பா அழுகனாலும் அழுக இங்க தான் போட்டு ஆட்டுவோம் 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 தொட்டியை கட்டி எல்லாம் போட்டு ஆட்ட ஆட்ட ஆட்டு ஆட்டுறது செய்யறது எல்லாமே மேலே ஒரு டிவி ஒரு டிவி வச்சுருப்போம் ரெடிக்காகவே தான் ரெடியை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு உட்காறதுக்கு அதுக்காகவே ஒரு டிவி மாட்டினோம் அப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னோட கிஃப்ட்டு ஃபுல்லாக இதுல இருக்கும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கொடுத்த கிஃப்டாம் அதெல்லாம் பார்த்துக்கங்க தெரிஞ்சால் பாருங்க கொஞ்சம் இருட்டாக இருக்கு இது என் ஃப்ரெண்டு கொடுத்த மேரேஜ்க்கு என்னோட குருநாதன் கொடுத்த ஃப்ரேம் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் எங்கள் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துடுச்சு ஆர்த்தி இல்லை எனக்கு இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த ஃப்ரேம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கேயும் இங்கேயும் ஒரு ஃப்ரேம் இருக்கு இது என் தம்பி இது எங்கள் சைடு உள்ள ரிலேஷன் எங்கள் சித்தப்பா ஆமாம் போட்ட ஃப்ரேம்ஸு இங்கே ஒரு டாய்லெட் ஆமாம் இங்கே ஒரு டாய்லெட்டு ஹாலில் இருக்கிற டாய்லெட் அது ஆமாம் இது வந்து என்னோட மச்சனை லைட் ஆன் பண்ணிவிடு சண்டைக்கு வந்தால் வந்துட போகிறார் ஆர்த்திட்ட மச்சனே ஆன் பண்ணிவிடு கிட்டாரு அவர் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானது சிவன் இப்படிலாம் போட ஸ்பீக்கர் வைக்க எல்லா பசங்களும் அப்படி தான் இருப்போம் நானும் ஒரு ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஆர்த்தி ஹேண்ட்மேடு ஆமாம் ஆர்த்தி செஞ்சது இதெல்லாம் நான் செஞ்சது எடுத்துகிட்டு வந்து வெறும் குளிச்சிட்டியா இது நல்லா இருக்கோ அது மட்டும் சுக்கி வந்து வெறும் குளிச்சிக்குவியா ஆமாம் பிக்கஸ்ட்டு தலை ஃபேன் அதனால் தலை இருப்பார் இது ஃபுல்லாக கபோர்டில் ஃபுல்லாக முகேஷ் ட்ரெஸ் இருக்குது இது வந்து ஆர்த்தியோட ஹேண்ட்மேடு வந்து சிவபக்தர் அங்கங்கே ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் மியூசிக்கல் கிட்டார் சோலோ இது ஒரு ஹோம் தியேட்டர் அவரோட லேபு நேதாஜி பக்தர்
ஒரு ஃப்ரேம் இருக்கு, இது எங்க அண்ணனும் என் தம்பி எடுத்தது, அவங்களோட சேர்ந்து இருக்க ஃப்ரேம் வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஆர்த்தி தம்பி, இது வந்து ஆர்த்தியோட பெரியமா பையன். ஆமாம், ரெண்டு வந்து மச்சனை, ரெண்டு பேரும் மச்சனை. இது வந்து ஆர்த்தியோட தம்பி, கூட பிறந்த தம்பி, இது பெரியமா பையன். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா டாமி, டாமியை பற்றி நிறைய பேசலாம். எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லமான பையன், பட் இப்போ இல்லை. அதாவது இல்லை, டாமி என்ற டாக் உங்கள் வீட்டில் இருந்துச்சு, இறந்துடுச்சு. ரிதி பாபா பிறந்த ஒரு இருக்கும்போது வந்து இறந்துருச்சு, அதை நினைவார்த்தமாக வந்து அவங்க ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது, தெரிஞ்சிச்சானு தெரில, பார்த்துக்கோங்க. போர் அடித்தா என் மச்சனை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற இடமா மாதிரி. அப்படியே வாங்க போகலாம். ஃபைனலி எங்களோட நரக இடத்தை நெருங்கி விட்டோம். இது வந்து ஆர்த்திக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ரூம். நாங்கள் ரெண்டு பேரும் ஊர்லேருந்து வந்தால் ஸ்டே பண்ணுற ரூமு. இது வந்து பாப்பாவுக்கான ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங்கில் தான் ஆட்டி விட்டால் தான் தூங்கும் இந்த ஸ்ப்ரிங்கு. இது பாப்பாவுக்கு நான் வாங்கி கொடுத்த முத வண்டி, இந்த வண்டி 5000 வந்துச்சு. இந்த வண்டி ஆர்த்தி வந்து மேரேஜுக்கு முன்னாடி இங்க இருந்துச்சு. பழைய மத்திய போட்டுருக்காங்க, நாங்க தூக்கிட்டு போயிட்டோம். ஆமா, இங்க இருக்க பெட்டு, இத வந்து நாங்க ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால அந்த வீடு ரொம்ப சின்ன வீடா, அங்க என்னோட பெரிய கட்டில இருக்க முடியல, சின்ன கட்டில் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க கட்டில தூக்கி அங்க போட்டோம். இது பழசு, இதை தூக்கி இங்க போட்டாங்க, பழசு தூக்கி. இது வந்து ஆர்த்தியோட கபோர்ட்ஸ், டிரெஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க, படிப்பு எல்லாம் இது ஃபுல்லா இதுக்குள்ளதான் இருக்கும். இதுதான் இருக்கு பாத்தீங்க. இது வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிற அட்டாச் டாய்லெட், இதுக்கு வந்து இவங்க ஊரை பார்க்கறதுக்கான ஒரு ஏரியா. இதுதான் இவங்க ஊர். ஊர் வந்து தேனி பக்கத்தில் இருக்கும் மத்தல குண்டுக்கு மிக அருகில் இருக்கின்ற கெங்குவார் பட்டி, கங்கை சிட்டி. கங்குவார் பட்டி ஓடி போயிடும், பார்த்துக்கங்க. இதான் ஆர்த்தியோட ஹோம் டவுன். இன்னும் கொஞ்சம் டாப் போனோமா தெரியும், பட் இது வந்து கொஞ்சம் ஏரியா மறைச்சிருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு மேக்சிமம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. கொடைக்கானல்ல அந்த சைடு, கொடைக்கானலுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆர்த்தி ஊரை கடந்துதான் நீங்க வந்து கொடைக்கானலுக்கே போக முடியும். அதை தாண்டி போகவே முடியாது, வேற பாதையே கிடையாது, இது உண்மையே தான். அப்படி யாராவது வந்தீங்க அப்படின்னா ஆர்த்தியோட வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா கண்டிப்பா வாங்க, என் மாமியார் நல்லா கவனிக்கும், உங்கள வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும். எங்க பேரை வந்து ரேவன் தார்த்திகா சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பான கவனிப்பு உண்டு. ஆர்த்தி என்ன சிரிச்சுட்டு இருக்க, கவனிப்பு இருக்குல்ல, சப்ஸ்கிரைபர் இல்லாத கவனிப்பா, பார்த்துக்குங்க. அதான் இங்கே பக்கத்தில் வந்து புறாக்கள் இருக்கும், தெரியுதானான்னு தெரில. அந்த கீழே போகிற புறாக்களோட கூடு தான் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு பாருங்க. என்ன ரெடி வந்துச்சுன்னா மேலே விளாடு வந்தால் பார்த்து பாருங்க. இது வந்து மேலே இருக்கிற ஒரு சின்டெக்ஸ், ரெண்டு சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க.
ஓகே காய்ஸ், ஆர்த்தியோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இவங்க வீட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பிடிக்கிற மாதிரிலாம் இல்லையே, சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல. இந்த திருடுற வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்க. இதை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சிசிடிவி கேமரா, அதாவது திருடிங்க இல்லையே சாவியை கொடுத்த கதெல்லாம். ஆமாம், இது இருக்கும்போது எதுக்கு சிசிடிவி கேமரா, இதுவே இருக்கிற இதை போகிற கண்காணிச்சுட்டு தெரியுது. ஓகே காய்ஸ், பாய்.